தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அல்லது குறையுமா, பனிப்பொழிவு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பனி பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்த்துடலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் வானிலை நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ அடுத்து வரப்போகிற மாதங்களில் நமக்கு மழை இருக்குமா அப்படிங்கிறது குறித்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக நமக்கு வந்து பதிவாக போகிறது. இந்த மாவட்ட வாரியாக நம்ம எல்லா மாவட்டத்திற்கும் இந்த மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், மழை ஏதாவது தீவிரமாகுமா அல்லது பனிப்பொழிவுகள் எந்த மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து ஒரு 3 மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்கும், எந்த அளவிற்கு நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டு வரீங்க. தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இப்போது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் இப்போ வானம் மேகமூட்டமாக மாறிக்கொண்டு தான் வருகிறது. அந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சற்று குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு லேசான மழை மிதமான மழை வரைக்கும் அதிகம் வந்து எதிர்பார்க்க முடியும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் மழை இருக்குது. நாளை முதல் படிப்படியாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகளும் தமிழகத்தில் அதிகம் எதிர்பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிற மாவட்டங்கள் வந்து தென் தமிழக மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்கனவே 12 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு, அதுக்கப்புறம் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாச்சு. இன்றைக்கு வந்து ஒரு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக இடைவெளி விட்டு மழை பதிவாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 பகுதிகள் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அடுத்து வரப்போகிற நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இனி வருகிற நாட்களில் தமிழகத்தில் கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை அப்படிங்கிறது சற்று குறைவாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் மழை எதிர்பாருங்க. அதுவும் தென் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுவும் தென் தமிழகத்தில் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் அப்படின்னு பார்த்தா ஒரு சில மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகரில் வான மேகமூட்டங்கள், மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த இடங்களில் மழை கண்டிப்பாக அதிகம் எதிர்பார்க்க முடியும். சிவகங்கையிலும் மழை வாய்ப்பு கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் இருக்கும். அதைத் தொடர்ந்து நமக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசான மழை, பெரும்பாலும் வான மேகமூட்டங்கள் ராமநாதபுரத்தில். சில இடங்களில் கணிசமாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களை பார்க்கும்போது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வான மேகமூட்டமாக இருக்கும். பெரும்பாலும் பனிப்பொழிவு, குறிப்பாக நள்ளிரவில் தொடங்கிய பனிப்பொழிவு அதிகாலை காலை வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பனிப்பொழிவுகள் நீலகிரி கோயம்புத்தூரில் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றம் இல்லை. பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து பல்வேறு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமாக இருக்குது. நீலகிரிலாம் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. அதிகாலையில் பனிப்பொழிவுகளும் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது நீலகிரி மாவட்டங்களில். அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர்லேயும் நல்ல ஒரு பனிப்பொழிவுகள். குளிருடைய தாக்கம் அதிகமாகும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டம் குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. தேனி மற்றும் தென்காசியில் மழை பெய்கிற வரைக்கும் நமக்கு பனிப்பொழிவு கொஞ்சம் குறைவாக இருந்தது போல் இருந்துச்சு. இப்போ மழையெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க ஆரம்பித்தோன்னே பனிப்பொழிவுகள் மீண்டும் நல்ல ஒரு தீவிரமாக தொடங்கியிருக்கு. தேனி மற்றும் தென்காசியெலாம் இப்போது மழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்ச உடனே பனிப்பொழிவுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம கடந்த நாட்களை விட இப்போ இன்னும் நமக்கு பனிப்பொழிவுகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தேனி மற்றும் தென்காசியில். இன்னும் ஜனவரி மாதங்களில் இன்னும் மேலும் அதிகரிக்கும். பனிப்பொழிவு வந்து டிசம்பரை விட ஜனவரி தான் அதிகம். எப்பயுமே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அது ஜனவரி மாதம் மட்டும்தான். ஜான்வரி மந்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோஃபாலுடைய அந்த ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்னோஃபால் வந்து இப்போ ஜான்வரி மந்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பெய்யறதை விட அடுத்து வரப்போகிற நாட்களில் அந்த பொங்கல் தினத்தன்று நமக்கு அந்த பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். அது தேனி மாவட்டங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பனிப்பொழிவு இருக்கும். தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நமக்கு லேசான மழை மிதமான மழையாக விட்டு விட்டு இருக்கும். ஆனால் பனிப்பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். பல இடங்கள் நிறைய இடங்களில் இந்த பனிப்பொழிவுடைய தீவிரம் வந்து அதிகமாக பார்க்க முடியும். அது எப்போ நம்ம வந்து அதிகமாக பார்க்கலன்னா அதிகாலை நேரங்கள், ஒரு அதிகாலை 1 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் தான் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். எங்கே அப்படின்னா இந்த தேனி தென்காசி பகுதிகளெலாம் அதிகாலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பனிப்பொழிவுகள். பல இடங்கள் தேனி மற்றும் தென்காசியில் பல இடங்களில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகம். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை எதிர்பாருங்க. பனிப்பொழிவு குறைவாக இருக்கும். கன்னியாகுமரியில் அதிக பனிப்பொழிவு கிடையாது. ஆனால் மிதமான மழை சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும்.
விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் வரக்கூடிய 30ஆம் தேதி, அதாவது இந்த 31க்கு அப்புறம், இந்த 31 மற்றும் புத்தாண்டுலேருந்து கன்னியாகுமரி எல்லாமே வான மேகமூட்டங்களாகவே நல்ல ஒரு பார்க்கப்படும். பகல் நேரங்களில் வெயில் வர தொடங்கும். இப்போ இனிமேல் தென் தமிழக மாவட்டங்கள் எல்லாமே பகல் நேரங்களில் வெயில் வர தொடங்கும். இதேனும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழையாக அதிகம் எதிர்பார்க்கலாம். தமிழகம் முழுவதுமாகவே இப்போ நமக்கு வானம் மேகமூட்டங்களாக மாறிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதுமாகவே நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாக மாறிட்டு இருக்கு. அதனால் பெரும்பளவு நமக்கு வந்து மழை எதிர்பார்க்க முடியல. ஆனால் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இடைவெளி விட்டு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம 24 மணி நேரம் நம்ம வானிலை ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தடுத்து வருகிற நாட்களிலும் நேரங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரத்தை குறித்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து மழை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு லேசான மழை, மிதமான மழை தான். வட தமிழகத்துக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ இதுவரைக்கும் தென் தமிழகமும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்லாம் இப்போ பார்த்தோம் எப்படி, எந்த அளவுக்கு பனிப்பொழிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததாக இப்போ டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரியப்படுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடங்களுக்கும் நமக்கு மழை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் தான் தொடர்ந்து ஆதரவு தெரியப்படுத்தணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்து நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெல்டாவில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், அப்புறம் புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை எல்லா இடங்களுக்குமே வான மேகமூட்டங்கள். டெல்டாவில் வந்து நிறைய இடங்களில் வான மேகமூட்டங்கள். கடந்த நாட்கள்லையாச்சும் ஒரு மிதமான மழையாச்சும் பதிவாச்சு, இப்போ அது கூட நமக்கு மழை இல்லாமல் இருக்குது. டெல்டாவில் பெரும்பாலும் வானமேகம் மட்டும், சில இடங்களில் ஒரு லேசான மழை அவ்வளோதான். அதாவது நமக்கு வந்து அதி கனமழை, மிக கனமழையெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க முடியும். டெல்டாவில் வந்து அவ்வளோ மழையெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த லேசான மழை, மிதமான மழை அப்படிங்கிறது டெல்டாவில் உறுதியாக நமக்கு இருக்குது. பகலில் வெயில் வந்துடும் கண்டிப்பாக டெல்டாவில். இனிமேலாம் வந்து பகல் நேரங்களில் வான மேகமூட்டம்லாம் கிடையாது, இனிமேல் வரும் நாட்களில் வெயில் வந்துடும். டெல்டா தஞ்சாவூர், திருவாரூர்லாம் வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் சில இடங்களில் ஓரளவு வான மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள் பகுதியாக அந்த வெயில் வந்து பார்க்க முடியும் டெல்டாவில். ஆனால் வட தமிழக கடலோரமான எல்லா இடங்களும் வெயில் தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் எல்லா பகுதிகளுக்கும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக வெயில் உண்டு. அதுவும் அந்த பகல் 12 மணிலேருந்து அந்த மதியம் 3 மணி வரைக்கும், இந்த இடைப்பட்ட இந்த 3 மணி நேரத்தில் நல்ல வெயில் காணப்படும். சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சில இடங்களில் வான மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் வான மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள் லேசான மழை வரைக்கும் ஆனால் எதிர்பார்க்கிறேன். கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்கள் லேசான மழை, சாரல் மழை அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து நிறைய இடங்களில் வந்து நமக்கு வெயில் தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் நல்ல ஒரு வெயில் காணப்படும். ஆனால் அதற்கேற்ற போல் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகம் இருக்குது. சென்னையெலாம் வந்து அதிகாலையில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமடையும். அதை தொடர்ந்து இப்போது கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்து காணப்படும். அதனால் வெயில் வருகிறதுனால நமக்கு வந்து பனிப்பொழிவு, இன்னும் பிப்ரவரி வரைக்கும் பனிப்பொழிவு இருக்குது. இன்னும் அடுத்த 2 மாதங்கள் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி 15-18 வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும். அப்புறம் அந்த பனிப்பொழிவு கூட இல்லாமல் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த பிப்ரவரி 20க்கு மேலே போச்சுனாலே நமக்கு வந்து பனிப்பொழிவு எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மார்ச் 1-2லேருந்து வெயிலுடைய தாக்கங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து, ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வெயில் வாய்ப்புகள் இருக்குது, மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. வட தமிழக உள் மாவட்டங்களில் வந்து சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு லேசான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்க, லேசான மழை மிதமான மழையாக நம்ம அதிகம் எதிர்பார்க்கலாம். இடைவெளி விட்டு நமக்கு மழை பதிவாகக்கூடும். விட்டு விட்டு மழை இருக்குது வட தமிழக உள் மாவட்டங்களில். பனிப்பொழிவு நாமக்கல்லாம் 17 டிகிரி தான், 17 தான் பதிவாக இருக்குது. நாமக்கல்லாம் ரொம்ப குறைஞ்சபட்ச வெப்பநிலை, நாமக்கல், ஈரோடு, அதுக்கப்புறம் இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் ஃபுல்லாக அவ்வளோ 17 தான் நமக்கு வந்து பதிவாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிப்பொழிவுங்கிறது அப்போ பெய்ய தொடங்கியிருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் அப்போ பனிப்பொழியோட தீவிரம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நாமக்கல்ல 17, திருவண்ணாமலையில் 19, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் டிகிரி செல்சியஸ், இதெல்லாம் டெம்பரேச்சர் சொல்லிகிட்டு இருக்கோம், சென்டிமீட்டர் கிடையாது, டெம்பரேச்சர் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச வெப்பநிலை, எல்லாம் பனிப்பொழிவு 17 டிகிரி செல்சியஸில் பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டையெல்லாம் 19-22 வரைக்கும் நமக்கு பதிவாகிட்டு வருது. நல்ல ஒரு பனிப்பொழிவுகள் ரொம்ப அதிகம் வட தமிழக உள் மாவட்டங்களில். அதோட எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதிகாலை நேரங்கள், அதிகாலையில் தான் பனிப்பொழிவு ரொம்ப அதிகம். நள்ளிரவு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அதிகாலை நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. தொடர்ந்து இது ஒரு பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக பனிப்பொழிவு எல்லாம் குறைஞ்சிரும், பகலில் வெயில் வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள். மறக்காமல் நீங்கள் வானிலை வந்து நம்ம நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.